அதிகாரத்தில் இருந்த யோசேப்பு ஒரு நாள் மரித்து போனான். எகிப்தியர் அனைவரும் அவனுடைய குடும்ப துக்கத்திலே கலந்து கொண்டார்கள். தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற தேவன் எபிரேயனாகிய யோசேப்பை பயன்படுத்தினார். அவன் ஞானமுள்ளவன், எல்லோராலும் விரும்பப்பட்டவன். ஆனால் அவன் இப்போது இல்லை. ஏறக்குறைய 300 வருடங்கள் கடந்துவிட்டன. யோசேப்பின் சந்ததியாகிய எபிரேயர்கள் எகிப்திலே ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாறிப்போயிருந்தார்கள். புதிய பார்வோன் எங்கே எபிரேயர் தனக்கு எதிராக மாறிவிடுவார்களோ என்று பயந்து அவர்களை அடிமைகளாக மாற்றிவிட்டான். பார்வோன் எபிரேயரை மிகவும் கொடுமையாய் நடத்தினான். அவர்களை கட்டாயப்படுத்தி பெரிய பட்டணங்களை கட்ட வைத்தான். ஆனால் அவன் எவ்வளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுத்தி வேலை வாங்கினானோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் எண்ணிக்கையிலே பெருகினார்கள். ஒரு நாள் பார்வோனிடமிருந்து ஒரு பயங்கரமான கட்டளை பிறந்தது. புதிதாக பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் நைல் நதியிலே போடச் சொன்னான். துஷ்டனான பார்வோன் எப்படியாவது எபிரேயர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கங்கணம் கட்டி அலைந்தான். குழந்தைகளை கூட அவன் கொலை செய்தான். இந்நிலையில் ஒரு குடும்பம் மட்டும் தங்கள் குழந்தையை நைல் நதியிலே போடுவதற்கு முன்பாக தண்ணீர் புக முடியாத ஒரு கூடையை செய்து அதில் நன்றாக கீழ்பூசி அதிலே குழந்தையை வைத்து நைல் நதியிலே விட்டார்கள். இந்த அருமையான சுமையை சுமந்து கொண்டு அந்த கூடையானது நாணற் செடியின் மத்தியில் படகு போல் மிதந்தது. அந்த குழந்தைக்கு என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். அழகான அந்த கூடையானது நாணற் செடியின் மத்தியில் மிதந்து கொண்டிருப்பதை அந்த குழந்தையின் சகோதரி தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென பார்வோனின் குமாரத்தையும் அவளுடைய வேலைக்காரிகளும் குளிப்பதற்காக நதியோரம் வந்தார்கள். அந்த கூடையானது மறைவாக இருப்பதற்கு சாத்தியமில்லை. பார்வோனின் குமாரத்தி அதை பார்த்து விட்டாள். ஓ, ஒரு கூடை அந்த நாணல்களுக்கு மத்தியிலே, அதற்குள்ளாக என்ன இருக்க வேண்டும் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். வேலைக்காரிகளை அந்த கூடையை எடுத்துக்கொண்டு வரும்படி பார்வோனின் குமாரத்தி கட்டளையிட்டாள். அவள் திறந்து பார்த்தபோது அந்த குழந்தை அழத் தொடங்கியது. இது ஒரு எபிரேய குழந்தை என்று இளவரசி உரக்கச் சொன்னாள். சின்ன ஏழை பிள்ளை, மிகவும் அழகாயிருக்கிறாய், சின்னஞ்சிறு அழகு செல்லமே என்று எபிரேய பாஷையிலே அவள் கொஞ்சியிருக்க கூடும். தேவன் விசேஷித்த ஞானத்தை அந்த குழந்தையின் சகோதரிக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் ஓடிச் சென்று, இந்த குழந்தையை வளர்த்திட நான் ஒரு எபிரேய ஸ்திரியை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். நீ செய்யலாம் என்று பதில் வந்தது. அவள் ஓடிப்போய் யாரை அழைத்து கொண்டு வந்தாள் தெரியுமா? ஆம், அந்த குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். அம்மா, சீக்கிரம் வாருங்கள். அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நடைபாதையிலே வேகமாக சென்றார்கள். நதி அண்டையிலே, இந்த குழந்தையை எனக்காக வளர்த்துவிடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன், அவனை மோசே என்று கூப்பிடு என்று குழந்தையை கரம் நீட்டி கொடுத்தாள் பார்வோனின் குமாரத்தி. எகிப்திய பாஷையிலே மோசே என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தமாம். பிறகென்ன, எகிப்திலே ஒரு இரட்சகன் பிறந்து விட்டான். ஆகையால் மோசே திரும்பவும் தன்னுடைய பெற்றோரிடம் வந்துவிட்டான். அவனுடைய பெற்றோர்கள் தேவனையும் எபிரேய ஜனங்களையும் நேசிக்க அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவன் அரண்மனையில் பார்வோனின் மகளுடன் வாழப்போகிறான். குழந்தை மோசேயை தேவன் காப்பாற்றி அவனுக்கு ஒரு பெரிய எதிர்கால திட்டத்தை வைத்திருந்தார். நதியிலிருந்து வந்த இளவரசன் பிறகு என்ன ஆனான் என்பதை தொடர்ந்து கவனிப்போம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.